ஹாய், வணக்கம். நான் உதய். இது டாபிக் தமிழ். உலகின் மிகப்பெரிய ரயில் நிலையம் எது? நியூயார்க் சென்ட்ரல். அமெரிக்காவில் நியூயார்க் சிட்டியில் இருக்கிற மிட் டவுன் ஹேன்ஹட்டன் பார்க் அவென்யூவில் 42 இருக்கிற இந்த ரயில் நிலையம் தான் உலகிலேயே மிகப்பெரிய ரயில் நிலையம். இதில் 67 ரயில்வே ட்ராக்கள் இருக்குது, 44 பிளாட்ஃபார்ம் இருக்குது. இந்த ட்ராக்கில் 41 முதல் அடுக்கலையும் மீதி 26 ரெண்டாம் அடுக்கலையும் இருக்குது. என்ன அடுக்கு அடுக்குன்னு சொல்கிறேன், ஃபர்ஸ்ட் ஃபோர், செகண்ட் ஃபோர் மாதிரி க்ரௌண்ட் ஃபோரில் ஒன்று இருக்குது, அதுக்கும் அண்டர் கிரவுண்டில் எப்படி இருக்குது, இந்த மாதிரி ரெண்டு இருக்குது. அதில் வந்து 44 வந்து மேலே இருக்குது, 24 இருக்குது, 26 கீழே இருக்குது. எந்த ஒரு ரயில் நிலையமும் இல்லாத நினச்சி கூட பார்க்காத அளவுக்கு இந்த ரயிலையும் ஒரு 48 ஏக்கர் நிலப்பரப்பில் அமைஞ்சிருக்கு. இதோட கட்டமைப்பு நிச்சயமா முதல் முறையாக அமெரிக்காவுக்கு போகிறவங்களுக்கு பிரமிப்பை தரும். இந்த ரயில் நிலையம் ஒரு பிரம்மாண்ட ஹால், அதுக்கு 3 வாசல்னு அமைஞ்சிருக்கு. 3 வாசலும் மேற்கு, தெற்கு, கிழக்கு, அதாவது உங்களுக்கு புரியுற மாதிரி தமிழ்ல சொல்லணும் அப்படின்னா வெஸ்ட், ஈஸ்ட், சவுத் அப்படின்னு அமைஞ்சிருக்கு. இந்த ரயில் நிலையத்தை 2 அழகான அடுக்காக நினைச்சுக்கோங்க. 1 மேலடுக்கு, இன்னொன்று கீழடுக்கு, அதாவது மேல்தளம், கீழ்த்தளம். கீழடுக்கு வடக்கு பக்கமா இருக்கிற நிறைய டிராக்ஸ் இருக்கு, இங்க புறநகர் ரயில்கள் வந்து போகும். அப்புறமா தெற்குல இருந்து கிழக்கு, இந்த மாதிரி இப்படி போற மாதிரி ட்ரெயின், இது வடக்கு, தெற்குல இருந்து மேற்கு, தெற்குல இருந்து கிழக்கு, இந்த மாதிரி போற ட்ரெயின் வந்து ட்ரெயின்ஸ் வந்து இந்த ரயில் நிலையம் வந்து அமைச்சிருக்காங்க. இதுல வந்து ஒரு நாளைக்கு எத்தனை ட்ரெயின் போகுது அப்படிங்கறத உங்களால் நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு அந்த அளவுக்கு ட்ரெயின்ல அந்த அளவுக்கு மக்கள் போறாங்க. உலகத்திலேயே அதிக மக்கள்கள் வந்துட்டு போற இடமா 6வது இடத்துல இந்த ட்ரெயின்ல இருக்கு. அப்ப இதுக்கு முன்னாடி ஒரு 5 இடம் இருக்கு, அந்த 5 இடத்தையும் அடுத்த வீடியோல நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி கீழ்த்தளத்துல ஒரு கீழ்த்தளத்துல என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கலாம். கீழ்த்தளம் வந்து ஒரு பெரிய உணவு கூடமே இருக்கு, அதாவது அங்க வந்து போறவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு அப்படின்னு சொல்லி அவங்க உணவு கூடம் அப்படின்னு அமைச்சிருக்காங்க. அதே மாதிரி வேற ஃபுட் ஹால் அப்படின்னு ஃபுட் ஹால் இருக்கு. அந்த மாதிரி ஷாப்பிங் சென்டர் இருக்கு. ஷாப்பிங் சென்டர்ல நீங்க என்ன வேணா பொருள், இந்த அமெரிக்காவிலேயே இந்த உலகத்திலேயே கிடைக்காத பொருள் கூட அந்த இடத்துல கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது அந்த நான் பொதுவாக எல்லாரும் பயன்படுத்துகிற மாதிரி பொருள், நீங்கள் வித்தியாசமான பொருளை கற்பனை பண்ணி போய் அங்கே போய் கேட்டால் அதெல்லாம் கிடைக்காது. அதே மாதிரி இந்த ரயில் நிலையம் வந்து முனையம் அப்படின்னு சொல்கிறாங்க, டெர்மினல் சொல்கிறாங்க இல்லையா. இந்த ரயில் நிலையம் வந்து கிராண்ட் சென்ட்ரல் டெர்மினல் அப்படின்னு சொல்லி அஃபிஷியலாக பேர் இருந்தாலுமே கூட இதை கிராண்ட் சென்ட்ரல் ஸ்டேஷன், அதாவது கிராண்ட் சென்ட்ரல் ஸ்டேஷன், நம்ம ஊரில் வாரியப்பட்டி ஸ்டேஷன் அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி அந்த அளவுக்கு அந்த பழைய பேரை தான் அவங்க திரும்ப அதான் உபயோகப்படுத்திட்டு இருக்காங்க. இங்கே ஒரு சீக்ரெட் சப் பேஸ்மெண்ட் இருக்கு. இந்த ரயில் நிலையத்துல இதான் ஒரு சிறப்பான ஒரு இது. யார் அப்படின்னா இந்த இடத்துக்கு மட்டும் உலகத்தில் யாருமே போக முடியாது அப்படின்னா அதை எப்படி ஆப்ரேட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி கேட்கலாம். அங்கே வந்து அதிகாரப்பூர்வமான அதிகாரிகள் மட்டும்தான் போக முடியும், மற்றவரை வேற யாருமே போக முடியாது. மிஞ்சி மிஞ்சி போனால் 10 பேர் தான் அங்கே போயிருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. M42 அப்படின்னு அழைக்கப்படுற இந்த இடத்துல தான் AC to DC கன்வெர்டர் சப்ளை இருக்கு. அந்த ட்ரெயின் போகிறது கரண்ட் பாஸ் ஆகுதுல எல்லாமே AC to DC கன்வெர்டர் எல்லாமே அங்கே தான் வச்சிருக்காங்க. இந்த உலகத்தில் எந்த மேப்லையும் இது கொல்லப்படாது, யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது, யாராலையும் இங்கே போகவும் முடியாது, அந்த அளவுக்கு ரகசியமாக இருக்கு. 2nd World War 1939 நடந்துச்சு இல்லையா, அப்போ அந்த பிரச்சனை இல்லை, அந்த இடத்துல ஏதாவது பிரச்சனை வந்துருமோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு போகிறத அனுமதியே மறந்துட்டாங்க. அதிகாரிகள் தவிர வேற யாருமே அங்கே போக முடியாது இன்னைக்கு வரைக்கும்.